வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் கடந்த 3 நாட்களாக சில பல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டது, அதற்காக மன்னிக்கணும். மறுபடியும் என்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவும் உதவியும் தேவை. அந்த வகையில் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. நம்முடைய பதிவுகள் எல்லாத்துக்குமே கமெண்ட் போடுங்க, அதுக்கான வேலைகளை செய்யுங்க. நிச்சயமாக வந்து இந்த பிரசாத் சிக்னேச்சருடைய வாசி வாசி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து நான் இந்த பயணத்தை தொடர்றேன். திமுக மேயர் வேட்பாளராக பிரியா அப்படிங்கிறவங்க அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேட்பாளரை பொறுத்தளவு இவங்க தலித் வேட்பாளர், வடசனையிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்துட்டு தன்னுடைய பணியை ரிசைன் பண்ணிவிட்டு புதிய தன்னுடைய அரசியல் களத்தில் நுழைஞ்சிருக்காங்க. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு வார்டு மெம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. ஒரு ரிப்பன் பில்டிங்கில் ஒரு படித்த இளைஞர்கள் நிறையா பேர் வந்து உள்ளே என்றாகிறது அப்படிங்கிறது உடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவிலான ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கி வச்சுருக்கு. அந்த வகையில் சென்னை மாநகராட்சியினுடைய திமுகவினுடைய மேயர் வேட்பாளராக பிரியா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மகேஷ்குமார் துணை மேயர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. இன்றைக்கி தேர்தல் நடக்க இருக்குது. இந்த மேயர் துணை மேயர் மறைமுக தேர்தல் இன்றைக்கி நடைபெற இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட்சிகள் சார்ந்து அவங்களுடைய தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவினுடைய வேட்பாளர்கள் தான் அதிக அளவில் உறுப்பினர்களாக இருக்காங்க. உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது வந்து அதுக்கான எதிர்வேட்பாளராக யாராவது ஒரு ஆள் நிப்பாட்டினா தானே அந்த இடத்துல வந்து போட்டின்னு ஒன்று வரும். ஸோ போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. அந்த வகையில் ரெண்டு பேர் முன்மொழியணும் வழிமொழியணும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கான வேட்பாளர்கள் யாரும் இல்லை அப்படின்னா அவங்களே மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மேயராக அறிவிக்கப்படுவாங்க. அந்த வகையில் பிரியா அப்படிங்கிறவங்க சென்னை மாநகராட்சிக்கான புதிய மேயராக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வந்து 2 பெண் மேயர்கள் சென்னைக்கு இருந்திருக்காங்க. ஒருத்தவங்களுடைய பெயர் வந்து தாரா செரியன், இன்னொருத்தவங்களுடைய பெயர் காமாட்சி ஜெயராமன். அது உங்களுக்கே தெரியும் நல்லா. இந்த ரெண்டு பேருடைய அந்த பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி 3வதாக ஒரு பெண் மேயர் சென்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது சென்னைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் மேயராகிறாரு ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுல திமுக அரசு பெரிய அளவில் முனைப்பு காட்டிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சிக்கான மேயர் பதவிகளையும் திமுக கைப்பற்றிருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் கூட்டணி கட்சிக்கு வந்து கொடுக்கறதா பேச்சு அடிபடுது. அந்த வகையில் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மேயர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த கும்பகோணம் மாநகராட்சியில் மொத்தம் இருக்கக்கூடிய 48 வார்டுகளில் திமுக கூட்டணி 42 இடங்களில் பெற்று. ஸோ இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் மாநகராட்சியினுடைய மேயராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த துக்காம்பாளையம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த சரவணன் அவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. தன்னுடைய உழைப்பை முன்னுரிமைப்படுத்தி ஆட்டோ டிரைவராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. தற்போது அவருக்கு வந்து 10 ஆண்டுகளாக கும்பகோணம் நகர காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்த சரவணன் ஆட்டோ டிரைவராக இருந்து இப்போ மறைமுக தேர்தலில் கும்பகோணம் மாநகராட்சியினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஆட்டோ சங்க தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய அளவில் இது ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த மாதிரியான செய்திகள் வந்து செய்தித்தாள்களில் இடம்பெறுவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் மேலே பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து செய்தித்தாள்கள் வந்து விளம்பரங்களை தாண்டி மக்கள் பார்வைக்கு பெரிய அளவில் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் மேயர் துணை மேயருடைய பெரிய லிஸ்ட்டு ஒன்று வெளியாகிருக்கு. ஏற்கனவே இந்த லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து சென்னைக்கு வந்து ஆர் பிரியா, துணை மேயரா மகேஷ்குமார், அதுக்கப்புறம் மதுரையை பொறுத்தளவில் இந்திராணி, டி நாகராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க துணை மேயராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திருச்சியை பொறுத்தளவில் மு அன்பழகன் மேயராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திவ்யா தனக்குடி துணை மேயராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராக தான் கிளம்புறங்கிறாங்க.
மறைமுக தேர்தல் இன்றைக்கி நடைபெற இருக்குது. அதே நேரத்தில் திருநெல்வேலி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், கரூர், ஓசூர், திண்டுக்கல், சிவகாசி, நாகர்கோயில் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே மேயருக்கும் துணை மேயருக்கான வேட்பாளர்களுக்கு தேர்வு செய்வதற்கான பணி இன்றைக்கி நடைபெற இருக்குது அப்படிங்கிற தகவலோடு அடுத்த செய்தியை நோக்கி நகரலாம். அதிமுகவில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் மறுபடியும் இணைய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. எப்படி உக்ரைன் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி உலக நாடுகளால் பெரிய அளவில் உன்னிப்பாக கவனப்பட்டுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணையப் போகிறாரா, இல்லை இணைப்பதற்கான வேலைகளை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு சசிகலாவை மறுபடியும் சேர்க்கறது தொடர்பாகவும், அவருடைய சகோதரரும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவும் தொடர்ந்து இதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜா நிறையா இடங்களுக்கு பேட்டிகளும் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வந்து ராஜாவினுடைய பணி அப்படிங்கிறது சசிகலாவை எப்படியாவது உள்ளே இழுத்துறணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்கு ஓபிஎஸ் வந்து பெரிய அளவில் அவரும் வந்து சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து மீட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. இது தொடர்பாக டிடிவி தினகரன்கிட்ட பேட்டி காணும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல இப்போ தான் வந்து ஓபிஎஸ் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் இபிஎஸ் பக்கமும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நிற்பாங்கள்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு துணி இருக்குது. சசிகலாவும் டிடிவி தினகரனும் மறுபடியும் வந்து அதிமுகவில் இணைஞ்சாங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, ஊர் கூடி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து செயல்பட போகிறாங்களா, இதுக்கு அமித்ஷாவும் மோடியும் என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்ற போகிறாங்க, தமிழகத்தில் தொடர்ந்து ரெய்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா, தங்கமணி வேலுமணிலாம் வந்து எடப்பாடி பக்கம் இருக்காங்க, இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து எப்படி வந்து கோவை மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஆதரவு இல்லைன்னு சொல்லப்படுது, மக்கள் வந்து எடப்பாடியை வந்து பழைய மாதிரி வந்து நீங்கள் வந்து பெரியாள்லாம் கிடையாது, சசிகலா தான் பெரியாளுங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. சசிகலாவா ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படின்னு சொன்ன கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அவர்கிட்ட தொடர்ந்து ஃபோன் வழியாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கட்சியை நான் மீட்டெடுத்துருவேன் அப்படின்னு சசிகலா சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் இது எல்லாமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் சசிகலா மறுபடியும் வந்து எடிஎம்கேயில் இணைஞ்சாங்கன்னா அமமுக அப்படிங்கிற ஒன்று கலைக்கப்படுமா, இல்லை அமமுக தனியாக ஒரு கட்சியாகவே செயல்படுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவில் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே தன்னுடைய முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் இபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் அடுத்து அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அடுத்தடுத்து அதிமுகவில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன். எங்கே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது சென்னை மாநகராட்சி 49வது வார்டுக்குட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்றில் கள்ள ஓட்டு போட முயன்றால் திமுக உறுப்பினர் நரேஷ்குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சட்டையெல்லாம் கலட்டி வந்து அவமானப்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் வீடு புகுந்து காவல்துறையினை தூக்கிட்டு போய் காட்சிகளும் வெளியானது. தொடர்ந்து அவரை சிறையில் அடித்த காட்சிகள் இது எல்லாமே பதிவாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் தான் ஜெயக்குமாருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கிறதே பெரிய அளவில் பஞ்சாயத்தாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சியில் தங்கியிருந்து கண்டோன்மெண்ட் சிறையில் அந்த காவல் நிலையத்தில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய 3 நாட்களுமே வந்து நேரில் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கியிருக்கு நீதிமன்றம். இது ஒரு பக்கம் அப்படின்னா ஜெயக்குமாரோடைய ஜாமீன் மனு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. எங்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட ஜாமீன் மனு தள்ளுபடி செஞ்சு செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. துறப்பாக்கத்தை சேர்ந்த மகேஷ் கொடுத்த புகாரின் பேரில் நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு.
ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா வழக்குகள் அவர் மேலே வந்து இப்போது கைது செஞ்சதுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக அவர் மீது வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது, அதுக்கப்புறம் ஜாமீன் மறுக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 28ஆம் தேதியே மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவில். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திருமுருகன் வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால ஜெயக்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். தொடர்ந்து ஜெயக்குமாருடைய நிலை அப்படிங்கிறது மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக தான் செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பங்குச்சந்தையில் பெரிய அளவில் வீழ்ச்சி. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா லட்சக்கணக்கில் பணத்தை வந்து நிறையா பேர் இழக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடியது. உக்ரைன் பிரச்சனை வரும்போதே வந்து நிறையா பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவங்க எல்லாருமே உஷாராயிட்டாங்க. சில பேர் அதையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், இது ஒன்று தான் வந்து பொழப்பு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் தோற்று போகிறாங்க. தோற்று போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே தற்கொலை செய்த காட்சிகள் தான் அரங்கேறி இருக்குது. மதுரையை சேர்ந்த இந்த தம்பதி, அவங்களுடைய பேர் வந்து நாகராஜன், லாவண்யா. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு குழந்தையை பற்றி கவலை இல்லாமல் கடன் தொல்லையாலையும் வங்கியிலேயே வாங்கின கடனை அடைக்க முடியாததுனாலையும் பெரிய அளவில் விரக்தியில் இருந்த நாகராஜன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது தொடர்பாக அண்டை வீட்டார் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த போலீஸ் அவர்களுடைய உடலை மீட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பங்குச்சந்தையினால் நடந்த வீழ்ச்சியினால் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய அளவில் ஆனால் ஒரு நட்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாததுனால துயர சம்பவம் வந்து ஒன்று நடந்திருக்கு மதுரையில். இது பெரிய அளவில், இது உக்ரைனில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து போறனால மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவிலான வணிகமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வணிகத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் வியாபாரிகளும் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற தகவலோட அடுத்த செய்தியை நோக்கி நகர்றோம். உக்ரைனில் இரட்சகனாக மாறிய இந்தியர் நடத்தக்கூடிய உணவகம், இது ஏற்கனவே நம்மளுடைய பிரசாத் சிக்னேச்சரில் பேசியிருக்கோம். 130க்கும் மேற்பட்டோருக்கு தினந்தோறும் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். உக்ரைன் தலைநகர் கீவில் வந்து சாதியா அப்படிங்கிற உணவகத்தை குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மணிஷ் தேவ் அப்படிங்கிறவர் நடத்திட்டுருக்கார். குறிப்பாக தன்னுடைய உணவகத்தில் தினந்தோறும் வந்து இலவசமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதுங்கு குழி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் சைடில் இருக்கிறதுனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இந்தியருக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவிலான ஒரு பாராட்டும் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்திய அரசும் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவையும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு இந்திய அரசு ஏதாவது உதவி பண்ணணும்ல, அந்த விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் பற்றிய கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையினுடைய மேம்பாடு, உள்நாட்டு வர்த்தகத்துறை ஏற்பாடு செய்திருந்தால் பட்ஜெட்டுக்கு வந்து பிந்தைய இணையவழி கருத்தரங்களை பிரதமர் மோடி வந்து நேற்று பங்கேற்று பேசினார். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்தவங்க வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த நிறைய இளைஞர்களை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து இந்தியாவில் தயாரிப்போம், மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எப்படி முன்னிலைப்படுத்தி அதில் வெற்றி காண்பது அப்படிங்கிறது தொடர்பாக தொடர்ந்து பிரதமர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இளைஞர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து இந்திய பொருட்களை வாங்குவதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து சைனா பொருட்கள் மட்டும்தான் பெரிய அளவில் நம்ம வாங்கிட்டுருந்தோம். இப்போது எல்லா நாட்டு பொருட்களையும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தாண்டி உள்நாட்டு பொருட்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திராவினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது அமராவதி மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய அதிரடி உத்தரவு ஒன்று வெளியாகிருக்கு. ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி 3 தலைநகரம் அறிவித்தார். அந்த 3 தலைநகரத்தில் ஒன்று தான் அமராவதி. ஆனால் அந்த அமராவதிக்கான ஒரு நிறைய பெரிய அந்த ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, அந்த நகரத்தை கட்டமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் நிறையா தொழில் நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு,
இது எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இது எல்லாமே வந்து அமராவதியில் அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஒரு எல்லாமே வந்து தள்ளுபடி வேலையிலையும் சரி, அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுலையும் சரி, பெரிய சலுகைகள் மானியங்கள் இது எல்லாமே கொடுக்கப்பட்டு அந்த அமராவதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நகரம் அழகாக கட்டமைப்பதற்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையுமே ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்படுத்தினார். ஆனால் மூணு தலைநகரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்த அடிப்படையில் வந்து இப்போது உயர்நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க, ஆந்திராவினுடைய தலைநகரம் அமராவதி மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த மாநிலத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதை வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தான் செய்தி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி என்னென்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது அவருடைய கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா மீது அமெரிக்கா தடை, ஏன் தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க்காக போட்டிருக்காங்க. இன்னும் தடை விதிக்கலை. ஏன் அப்படின்னா, ரஷ்யாட்டிருந்து S-400 அப்படிங்கிற ஏவுகணை சாதனங்களை வாங்கக்கூடிய இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வெளியாகுது. எதனால் வந்து நம்ம மேலே தடை விதிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தப்போ அந்த ஓட்டெடுப்பை வந்து புறக்கணித்தது ஒன்று. அப்போது சைனாவோடையும் தான் ரஷ்யாவோடையும் தான் இந்தியா நெருக்கமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்க நாடாளுமன்றம் எழுப்பாமல் இல்லை, அதுக்கான பதிலும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்தியாவினுடைய போக்கை கண்டித்து அமெரிக்கா விரைவில் பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுது. இது எந்த அளவில் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். பாரா ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. குளிர்கால பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கு ரஷ்யா பெலாரஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இதை வலியுறுத்ததன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தான் நடக்குது. ஆனால் பெய்ஜிங்கில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து சைனா தான் நடத்துது. ஆனால் சைனா ரஷ்யாவுக்கு ஆதரவு, ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் சைனா இந்த முடிவு எடுத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக எல்லா விளையாட்டை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதன் அடிப்படையில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யாவுக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கிறதுனால அது ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி தேதிக்கு வந்து பாரா ஒலிம்பிக் போட்டியில் போய் விளையாட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த நாட்டுக்கான பெரிய அளவிலான அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் அந்த வகையில் ரஷ்யா அதை தவிர்த்துக்கிறோம். சைனாவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை யாருக்கு இருக்குன்னா சைனாவுக்கு இருக்குது. உக்ரைனில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக மாணவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்காக வந்து ஒரு குழு அமைச்சிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin. எம்பிக்கள் திருச்சி சிவா, கலாநிதி வீராசாமி, அப்துல்லா. அந்த கலாநிதி வீராசாமி மருத்துவருங்கிறது குறிப்பிட வேண்டியது. அப்துல்லா, அதுக்கப்புறம் எம்எல்ஏ TRB ராஜா, இவங்க எல்லாருமே பயணம் மேற்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி எதனால் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை மீட்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தேவையும் கேள்வியையும் மக்கள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக அங்கிருந்து பயணப்படக்கூடிய இந்திய மாணவர்கள் எல்லாமே கையில் ரோஜாப்பூ கொடுக்கும்போது எங்களுக்கு தேவை ரோஜாப்பூ கிடையாது, இந்த ரோஜாப்பூ வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிட்டு எங்களுக்கு தேவை வந்து முன்னாடியே வந்து உக்ரைனில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு இந்திய அரசு முடிவு பண்ணி எங்களை வந்து மீட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் எழுப்பிட்டுருக்காங்க. ரெண்டாவது, பாஜகவினுடைய தலைவர்களே குறிப்பாக வெளிநாடு போய் ஏன் படிக்கிறீங்க, இந்தியாவில் படிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. போரில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களை மீட்கக்கூடிய வேலையை செய்யாமல் பாஜகவினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்களை எழுப்புறது நல்லா இல்லை அப்படின்னு மற்ற கட்சி தலைவர்களும் குரல் எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்தியாவில் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவில் தலைதூக்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இதனால தான் மக்கள் மாணவர்கள் வந்து இந்தியாவை விட்டு ஒரு சின்ன நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் நாட்டை தேடி ஓடுறாங்க. அங்கே கல்வி நல்லா கிடைக்கிது, மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் குறிப்பாக சொல்லணும்னா அந்த நவீன் குமரப்பா அப்படிங்கிற பையன் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து பள்ளி கல்லூரிகளில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து இந்தியாவில் படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவர் வந்து உக்ரைன் நாட்டை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலை, அங்கே குண்டுவெடிப்பில் அவர் இறந்து போன காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒரு விஷயமாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமுமே பாதிப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ண போகுது உலக நாடுகள், ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் எப்படி இதை சமாளிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் எப்படி வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விகளுக்கு மட்டும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin குழு அமைச்சிருக்காங்க.
இந்த குழு தொடர்ந்து வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட தொடர்பு கொண்டு எப்படி வந்து தமிழக மாணவர்களை உக்ரைன்லேருந்து மீட்டு கொண்டு வருவது என்பது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு தொடர்ந்து தமிழக மாணவர்களை மீட்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை இருந்ததால் தானே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடுங்கிறது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்காக தமிழக அரசு மருத்துவ படிப்பில் வந்து இடஒதுக்கீடு அடிப்படையிலாவது மாணவர்களை சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போன கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தது. அதே முடிவை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடலாம் இந்த கவர்மெண்ட் எதிர்க்கலை. அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும்போது அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீட் விவகாரத்தை பொறுத்தளவுலையும் தமிழ்நாட்டிலிருந்து சாதாரண ஒரு குடிசை பகுதியில் படிக்கக்கூடிய கல்வியில் மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களை மருத்துவ மாணவர்களை ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் தமிழக அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலியமாக பார்க்க முடியுது. குரூப் 2 குரூப் 2A பதவிகளுக்கு 5529 பணியிடங்களுக்கான தேர்வு ஒரே வாரத்தில் போட்டி போட்டு 1.5 லட்சம் பட்டதாரிகள் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி குரூப் 1 மெயின் தேர்வு இன்றைக்கி நடக்க இருக்குது. இது யாருக்குன்னா துணை கலெக்டர் துணை காவல் கண்காணிப்பாளர் பதவியிடங்களுக்கான தேர்வு வந்து இன்றைக்கி நடக்க இருக்குது அப்படிங்கிற செய்தியோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாநகராட்சி மேயர் துணை மேயர் பதவிகளுக்கான தேர்தல் நடக்கக்கூடிய விவரங்களும் இன்றைய செய்தித்தாள்களில் பெரிய அளவில் இடம் பிடித்திருக்கிறது, மறைமுக தேர்தல் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சினிமா தேட்டர் முன்னாடி பெட்ரோல் கொண்டு வீசிய பெயிண்டர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் தீயை அணைக்க வந்த வீரர்கள் மறுபடியும் அந்த பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்ததுனால தீயை அணைக்க முடியாமல் ரொம்ப நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மாதிரியான காலகட்டத்தில் பட்டாசு ஆலைகளுக்கான பாதுகாப்பு கவர்மெண்ட் வந்து ரீகன்சிடர் பண்ணணும், அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுப்பப்படாமல் இல்லை. அதுக்கப்புறம் பங்குச்சந்தை வீழ்ச்சியினால் நஷ்டம், இந்த தம்பதி தூக்குப்போட்டு தற்கொலை அப்படிங்கிற விஷயம் எல்லா செய்தித்தாள்கள்லையுமே செய்தியாயிருக்கு. இடம் மாறுதலுக்காக லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி. தென் மாவட்டங்களில் இது அதிக அளவில் நடக்குது. காரணம் என்ன, ஒரு மைக்ரேஷன் அடிப்படையில் இல்லை டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படும் போது நிறையா வந்து பணம் வந்து லஞ்சமாக கொடுக்க வேண்டிய தேவையை வந்து இன்னமும் தென் மாவட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நான் எஜுகேஷன் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் இரவு நேரத்தில் வந்து பேரம் பேசக்கூடிய காட்சிகள்லாம் செய்தியாக எடுத்து போட்டிருக்கோம். அந்த காட்சிகள்லாம் இப்போ வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆச்சு. இது கவர்மெண்ட்டே எடுத்து செஞ்சாங்க. ஆனால் டீச்சர்ஸுக்கும் இடையில் நடந்த அந்த மைக்ரேஷன் உடன்பாடுங்கிறது இன்னமும் தென் மாவட்டங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை கல்வித்துறை கவனிக்கிறதுக்கு ஹைகோர்ட் கிளை மதுரை கிளை உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து கேஸ்லாம் ஃபைல் ஆகிருக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறையா கேசஸ் வந்திருக்கு. இது ரிலேட்டடாக வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, வருத்தப்பட்டு ஒரு செய்தியை பதிவிட்டிருக்காங்க. இதை தமிழக அரசும் கனமௌனத்தில் எடுத்துக்கிட்டு முறைகேடாக இடமாறுதல் நடைபெறக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியும் இதனால் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வனத்துறை மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேரள முதல்வருக்கு அமைச்சர் துரைமுருகன் கடிதம் எழுதியிருக்கார். முல்லைப்பெரியார் அணையை பலப்படுத்தக்கூடிய பணிக்கு இந்த மரவட்டக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து கூடிய விரைவில் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தமிழக அரசால் வைக்கப்படுது. இதுக்கான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் முல்லைப்பெரியார் அணையினுடைய பாதுகாப்பு கருதி கேரள அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் பெரும்பான்மையான இந்தியர்கள் உடன்பாடான கருத்து. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இது நடத்துகிறவங்க பியூ ரிசர்ச் சென்டர். இவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2019 இறுதியிலேருந்து 2020 நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு இது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு இது. அதுக்கான முடிவுகள் இப்போ தான் வெளியாகிருக்கு. 17 மொழியில் இதுக்கான கேள்வி இந்தியா முழுவதும் கேட்கப்பட்டு இந்தியர்களுடைய மனநிலையை அறிஞ்சிக்கிறதுக்காக.
அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட 80% பேர் வந்து வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய பெண்கள் கூட கணவனுக்கு மனைவி வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்தியர்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது இன்னும் மாறலை அப்படிங்கிறதும், நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் அதுதான் அப்படிங்கிறதையும் இந்திய போல் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் ஆண்களை பொறுத்தளவில் 67% பேர் தான் இதுக்கு உடன்பட்டிருக்காங்க. கணவனுக்கு மனைவி வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு 67% ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆனால் 80% பெண்கள் வந்து கணவனுக்கு மனைவி வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய மனநிலையிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு. ஆனால் உண்மையிலேயே விளையாட்டு களத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை அது வந்து இன்றைக்கி வந்து நியூசிலாந்தில் வந்து தொடங்க இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா இந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. பங்கேற்கக்கூடிய நாடுகளை பொறுத்தளவில் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, வங்கதேசம், இந்தியா உட்பட இதுக்கான டிக்கெட் விற்பனையும் ஜெகஜோராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த மாதிரியான போட்டிகள் வந்து கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடக்கிறத தாண்டி உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்குமே பெரிய கனவு. அந்த வகையில் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட இந்திய வீராங்கனைகள் நியூசிலாந்துக்கு பயணப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி போட்டி ஆரம்பிக்குது. இந்திய வீராங்கனைகளுக்கும் அந்த சிங்கப்பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது பிரசாத் சிக்னேச்சர். முதன்முறையாக ரோஹித் தலைமையில் மொஹாலியில் இன்றைக்கி முதல் டெஸ்ட்டு நடக்குது. கோலி வந்து இந்த மேட்ச்சில் வந்து இருந்தாலுமே 100 டெஸ்ட்டு வந்து கோலி விளையாண்டுருந்தாலும் கேப்டனாக இன்றைக்கி யார் இறங்க போகிறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா தலைமையில் பெரிய அளவில் தன்னுடைய வெற்றி கணக்கை துவக்கமா இந்தியா இலங்கை இன்றைக்கு மோதுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, ஒன்டே கிடையாது. ஸோ 5 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கேள்வியோட இந்த செய்தியை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்தில் 798 இந்தியர்களுடன் 4 விமானப்படை விமானங்கள் கசியாபாத் வந்தடைந்தது அப்படிங்கிற செய்தி. இந்த வரும்போது தன்னுடைய செல்லப்பிராணிகளையும் உடன் அழைத்து வரக்கூடிய மனிதாபிமான இளைஞர்களை தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுக்காக பெரிய அளவில் தடைகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த தடைகளை தாண்டி வந்து இளைஞர்கள் தங்களுடைய செல்லப்பிராணிகளையும் உடன் அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. நான் மட்டும் வந்து எப்படி தனியாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய இளைஞர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உக்ரைன் நாட்டிலிருந்து எப்படியாவது அந்த நாட்டினுடைய அந்த நகரிலேருந்து, கார்கிவ்ங்கிற நகரிலேருந்து வெளியேறிடுங்க, நடந்தாவது வெளியில் போயிடுங்க அப்படின்னு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து எப்படி உடனே வெளியில் வருது? வெளியில் வந்ததுனால தான் வந்து அந்த குமரப்பா அப்படிங்கிற நவீன் குமரப்பாங்கிற பையனை வந்து நம்ம இழந்தோம். குண்டு வீச்சு தாக்குதலில் பெரிய அளவில் பலியானார். அப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களும் சரி, இங்கே வந்தடைந்த தப்பிச்சு பிழைச்ச மருத்துவ மாணவர்களும் சரி, இந்திய அரசு எங்களை வந்து ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காலாம் வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாங்கல்ல முன்னெச்சரிக்கை காரணமாக. நீங்கள் ஏன் வந்து எங்களுக்கு சரியான தகவல் ஏன் கொடுக்கல, இந்த மாதிரி போர் நடக்க போகுதுங்கிற விவரத்தை நீங்கள் எங்களை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு பிழைச்சி வந்துருப்போம்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து 40,000-க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்திய அரசு இதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் அதில் சின்ன சின்ன தொய்வுகள் இருந்ததாக பார்க்க முடிஞ்சுது. கெர்சன் நகரை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருக்காங்க. மேலும் 40 லட்சம் பேர் அகதியாகக்கூடிய வாய்ப்பு வந்து உக்ரைனில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி உலகத்துக்கே பெரிய ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இந்திய மாணவர்களை வெளியேற்றுவதற்கு உதவிக்கரகம் நீட்டக்கூடிய ரஷ்யா 130 பஸ் வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவுக்கு நம்ம ஆதரவாக இருந்தாலும் ரஷ்யா வந்து நம்மளை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்திய அரசு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்திய மாணவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் உக்ரைன் அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இந்திய மாணவர்களை பிணை கைதிகளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டுருக்கு. இது வந்து பொய்யான ஒரு செய்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. தொடர்ந்து இந்திய மாணவர்கள் மீட்கப்படணும், தமிழக மாணவர்கள் மீட்கப்படணும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK Stalin வந்து மீட்பதற்கான வேலைகளையும் செஞ்சுருக்காங்க, அதுக்காக குழு அமைச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்து தொடர்ந்து செய்திகளாக மாறாமல்
அது உலக நாடுகளுடைய அமைதிக்கு பெரிய அளவில் வழிவகுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து வந்து செய்திகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். நல்ல செய்திகளை பகிர்வோம், நல்லதே நடக்கட்டும். நிச்சயமாக மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்கள்.